அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். இன்றைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மகாவீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டுக்கே ராஜாவான வீரப்பனாருடைய ஜோதிடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இது வந்து அவருடைய ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தை வந்து நம்ம ஆன்லைனில் தான் எடுத்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் இது ஆன்லைனில் தான் இருந்தது. அவருடைய ஜாதகத்தை வாங்குறதுக்கான நமக்கு வாய்ப்பு இல்லை. இவருடைய சொந்த சித்தப்பார் மகன் இருக்கார். ஆனால் அவர் அந்த காலத்தில் அவர் கேட்டால் அவருடைய ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்போ வந்து காவல்துறையால் எடுத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ ஏன் இன்னைக்கு அவர் இறந்த பிறகும் அவருடைய ஜோதிடத்தை பற்றி நம்ம ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், நான் எனக்கு வந்து ஒரு சொல்லப்போனால் எனக்கு வந்து அந்த வீரப்பனார் சாவரத்துக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால் 17 ஆண்டுகளுக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஜோதிடம் பார்க்க போயிருந்தேன். மிக ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அவர் காலமாயிட்டார். அவர் வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் வழி கோயந்துபாடி கிராமத்தில் ஊஞ்ச குறைங்கிற கிராமத்தில் தான் அவர் வாழ்ந்து இருந்தார். அவர் பேர் தான் மாரிமுத்து அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மாரிமுத்து அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடாபீடு மாரிமுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பட்ட பெயரோடு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மா மனிதர், மிக சிறப்பான ஒரு ஜோதிடர்னு சொல்லலாம். எப்படி கேட்டிங்கன்னா, அப்போ எனக்காக நான் ஜாதகம் பார்க்க போயிருந்தேன். அந்த டைமிங்கில் ஒருத்தர் அவருடைய தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் தர்மலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறார், வந்தோடனே இந்த மாதிரி தர்மலிங்கம் பேச்சுவாக பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறார், தர்மலிங்கம் நான் வந்து பேப்பரில் பார்த்தேன், கர்நாடகத்துலேருந்து ஒரு ஜோதிடர் வந்து வீரப்பனாருடைய ஜாதகத்தை கணிச்சு அனுப்பியிருந்தார். நானும் அந்த ஜாதகத்தை எடுத்து கணிச்சு பார்த்தேன். அப்படி கணிச்சு பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் வந்து வீரப்ப வந்து நான் புரட்டாசி நான் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு மாதம் டைமிங் முன்னால், நான் ஆவணி மாதம் பார்க்குறேன், அவர் புரட்டாசி மாதம் சொல்கிறார், புரட்டாசி மாதம் இந்த தேதி இந்த டைமிங்குள்ளே இறப்பு வாழ முடியாதுங்க தர்மம் தர்மலிங்கம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீரப்பனுக்கு வந்து மங்குச்சனி பொங்குச்சனி மாரகச்சனி அப்படின்னு சொல்லி மூணு தனி ஒரு மனிதனுக்கு வரும். ஒரு அந்த ஆயுள் காலம் வந்து ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து 2.5 ஆண்டுகள் வந்து பயணம் செய்யும். 12 கட்டத்திலையும் செய்யும் போது அது 30 ஆண்டுகள் வந்துடும். 30 ஆண்டுகள் வரும்போது 90 ஆண்டு வரும்போது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலமே முடிஞ்சிடும். அப்படி வரும்போது ஒரு சிலருக்கு ஜனன காலத்திலேயே வந்து சனி போகும் 7.5 சனி போகும் அமைஞ்சிருக்கும். அப்படி அமையும் போது அவங்களுக்கு வயசுலேயே வந்துடும் அப்படின்னாரு. வீரப்பனுக்கு வந்து பிறக்கும் காலகட்டத்திலேயே அந்த மாதிரி சனி போகம் உட்கார்ந்துட்டாரு. அவர் பொங்கு மங்குச்சனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வனத்துக்குள்ளே போனார். பொங்குச்சனி அப்படிங்கும் போது பணமாக அள்ளி கொட்டுச்சு. இப்போ மாரகச்சனி அப்படிங்கும் போது இப்போ இவருக்கு வந்து 50 வருடத்துக்கு மேலே இப்போ அவருக்கு இருக்கிற போயிடுச்சு. இந்த சனி வந்ததுனால சனி பகவானுடைய 7.5 சனி பகவானுடைய தாக்கத்தினால வீரப்ப வாழவே முடியாது, விஷத்தால் சாகு அப்படின்னு முன்னாடி வீரப்ப சாகுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்ன மிக அற்புத ஒரு மாமனிதர் ஜோதிடர்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு முன்னாடியே கர்நாடக ஜோதிடர் ஒருத்தர் வந்து கணிச்சு அனுப்பியிருந்தார். இதை தான் அந்த காலகட்டத்தில் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த ஜோதிடர் சொன்ன இதை எதன் அடிப்படையில் அவர் சொன்னார் அப்படிங்கிறத நான் இப்போ நம்ம வீரப்பனாருடைய ஜாதகத்தை இறந்து போயிட்டார், இதை எடுத்து போய் ஒருத்தர் கொடுத்துட்டு ஐயா இந்த ஜாதகத்தை பற்றி சொல்லுங்க சும்மா கேட்குறதுலாம் கிடையாது. இப்போ ஐயா கிட்ட என்ன கேட்க போகிறேன்னு கேட்டிங்களா, இப்போ இவரை பற்றி நான் சொல்லிடணும். இவன் மிகவும் ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லலாம். இவ வந்து ஆயக்கலை 64 சொல்லலாம். ஆயக்கலை 64 கலையில் மிக சிறப்பான நிறைய கலைகளை கற்று பார்த்தீங்கன்னா, ஓவியக்கலை, சிற்பக்கலை, இந்த மாதிரி ஜோதிடக்கலை, இந்த மாதிரி மிக சிறப்பான ஒரு மாமனிதர் இவர் வந்து. ஜோதிட கலையில் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் மிக்க. இப்போ நம்ம ஐயா கிட்ட குருமூர்த்தி ஐயா அவர்கிட்ட ஐயா உங்கள் பேருங்க குருமூர்த்தி, எம்ஜி குருமூர்த்தி, எம்ஜி குருமூர்த்தி இவருடைய சொந்த ஒரு நம்முடைய சீர்காழி. இப்போ ஐயா கிட்ட வந்து இப்போ இந்த வீரப்பனாருடைய ஜாதகத்தில் அவர் எந்த காலகட்டத்தில் வந்து வீரப்பனார் வந்து வனத்துக்குள்ளே போனார், அப்போ கிரக நிலைகள் எப்படி இருந்துச்சு, வீரப்பனாருக்கு வந்து பணம் வந்துட்டு அப்போ பணம் வந்து நிறைய அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர் புகழ் இந்த மாதிரிலாம் வந்துச்சு இல்லையா, அப்போ வீரப்பனார் வந்து பேரும் புகழும் வரும்போது அவருக்கு எந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த பேரும் புகழ் வந்துச்சு. ஆனால் வீரப்பனாருடைய மரணம் அப்படிங்கிறத அவர் முன்கூட்டியே சொன்னார். அவர் எதன் அடிப்படையில் எந்த கிரக நிலையில் வந்து மரணம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து தான் நம்மளுடைய ஐயா கிட்ட வந்து சிறப்பாக இவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஆனால் இப்போ நினைக்கலாம், நீங்கள் வீரப்பனாரே இறந்துட்டாரியா அவருடைய ஜாதகத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போனால், ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு விஷயம், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புத ஜோதிடர் யாருன்னு கேட்டால் மாரிமுத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதிரி முன்கூட்டியே சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி வீரப்ப இந்த தேதிகள் இறந்துருவார், அது எதன் அடிப்படையில் தெரியுங்கிறது என்னுடைய ஒரு ஆதங்கம். அதை ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஐயா கிட்ட போகிறோங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வீரப்பனாருடைய ஜாதகத்தை பத்தி நீங்க இருக்கும், ஏன்னா இறந்தவருடைய ஜாதகத்தை வந்து நிறைய பார்க்க கூடாதுன்னு கூட சொல்றாங்க. இருந்தாலுமே கூட வீரப்பன் வந்து ஒரு மா மனிதர், ஒரு கடவுளால் வந்து மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாரு. அதனால வந்து இன்றைக்கும் மனிதர் மக்களோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இன்றைக்கு அவருடைய ஜாதகத்தை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாங்க ஜாதகத்தை பார்க்கலாம். வீரப்பனார் பிறந்த தேதி
1652 பிறந்தார். அவர் காலை வெள்ளிக்கிழமை காலை 9:30 AM டயம் பிறந்த டயம். அவர் பிறந்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தார். அந்த உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு உரிய அந்த ராசி என்னவென்றால் கன்னியா ராசி. கன்னியா ராசியில் பிறந்தார். அந்த உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு உரிய அந்த திசை என்னவென்றால் சூரிய மகா திசை. சூரிய மகா திசை 4ஆம் பாதமாக இருக்கிறபடியால் சூரிய மகா திசை அவர் இருப்பு வருடம் என்னவென்று கேட்டு பார்ப்போமேயானால் இருப்பு வருடம் வெறும் 3 மாதம் 11 நாட்கள் தான். 4ஆம் பாதத்தில் பிறந்தமையால் இருப்பு வருடம் சூரிய திசைக்கு மொத்தம் 6 வருடம் சொல்லுவார்கள். 6 வருடம். அந்த 6 வருடத்தில் 4ஆம் பாதமாகையால் அவருடைய சூரிய திசையில் இருப்பு எவ்வளவு என்று கேட்டால் 3 மாதம் 11 நாட்கள் இருப்பு இருந்தது. சரிங்களா? அதன் பிறகு வந்தது வந்து சூரிய திசைக்கு அடுத்தது சந்திர திசை. அந்த சந்திர திசை வந்து 10 வருடம் 3 மாதம் சந்திரனிடம் 10 வருடம் 3 மாதம் 11 நாட்கள் வரை சந்திர திசை இருந்தது. இப்போது அடுத்தது வந்து செவ்வாய் திசை. அந்த செவ்வாய் திசை என்னவென்றால் செவ்வாய் திசை வந்து 7 வருடம். அப்ப 17 வருடம் 3 மாதம் 11 நாட்கள் வரை செவ்வாய் திசை இருப்பு. செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் என்றால் லக்னத்துக்கு அவர் 10ஆம் அதிபதி. செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி. 10ஆம்னா பூமிக்கு அதிபதி அவர் தான். அதனால தானே அவருடைய வாழ்க்கை 10ஆம் அதிபதியாகிய அந்த செவ்வாய் பகவான் சுக்கரனுடைய வீட்டில் வந்து அமர்ந்துள்ளார் 9ஆம் இடத்தில். அதனால் தான் 9ஆம் திரிகோணத்தில் அந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். இன்னொன்று என்னவென்று கேட்போமாயாகில் 9ஆம் அதிபதியாகிய அந்த சுக்கர பகவான் 10ஆம் இடத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் போய் அமர்ந்துள்ளார். அப்பொழுது அவருடைய ஆரம்ப கால அந்த வனவாச வாழ்க்கை ஆரம்பமே 13 வயதுக்கு மேற்பட்டே தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். அந்த செவ்வாய் திசை ஆரம்பித்த காலவுடனே வனத்துக்கும் அவருக்கும் தொடர்பு தான். 3 மாதம் 11 நாட்களுக்கு மேற்கொண்டு 17 வயது 3 மாதம் 11 நாட்கள் வரை இந்த செவ்வாய் திசை காலத்தின் போது தான் அவர் வனவாச வாழ்க்கை துவக்கம். அதிலிருந்தே அவருக்கு வனவாசம் தான். இந்த 17 வயது 3 மாதம் 11 நாட்களுக்கு மேற்கொண்டு 35 வயது 3 மாதம் 11 நாட்கள் வரை 11 நாட்கள் வரை இந்த ராகு திசை. இந்த ராகு திசை காலகட்டத்தில் தான் இவருக்கு வந்து போராட்ட வாழ்க்கை வனவாச வாழ்க்கை. பாம்பு ஒரு இடத்தில் நிற்காது, ஊர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அப்படித்தான் வன வாழ்க்கை. இந்த செவ்வாயினுடைய செவ்வாய் பகவான் 10ஆம் ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் 9ஆம் திரிகோணத்தில் அமர்ந்தபடியால் அந்த வன வாழ்க்கையும் துவக்கம். அந்த வனத்தில் ஒரு இடத்தில் இல்லாமல் நகர்ந்து செல்வது போன்ற வாழ்க்கை அந்த வன வாழ்க்கை அவருக்கு ஏற்பட்டது. சரிங்களா? அப்ப இந்த 35 வயது வரையில் அவருக்கு போராட்ட வாழ்க்கை தான். போராட்ட வாழ்க்கை. இந்த செவ்வாய் யார்? சிம்மல கும்ப லக்னத்துக்கு சனி பகவானுக்கு நேர் எதிரி செவ்வாய். சரிங்களா? அதனால் என்னவென்றால் அவருக்கு போராட்ட வாழ்க்கை தான். செவ்வாய் 9ஆம் திரிகோணத்தில் அமர்ந்திருந்தாலும் செவ்வாய் வனவாச வாழ்க்கை இருந்தாலும் வனங்களை தன் வசப்படுத்தி உள்ள ஒரு நிலை, வனங்களில் உள்ள வனங்கள் தனக்கு சொந்தம் போல அவர் ஆளுகை செய்த நிலை. இருப்பினும் வந்து வனவாச வாழ்க்கையாக இருக்கணும், போராட்ட வாழ்க்கை தான் அவருக்கு நிலை பெற்றது. அப்போ அந்த 35 வயது வரையில் அந்த ராகு திசை காலம் வரையில் போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அதன் பிறகு வந்துதான் குரு பகவானுடைய திசை. 2ஆம் இடத்தில் குரு பகவான், லக்னத்துக்கு 2ல் குரு பகவான். அப்போ அந்த குரு பகவான 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சி சுபகிரகம் தட்சிணாமூர்த்தி சிவபெருமானை சொல்லலாம். அந்த காலகட்டங்களில் 51 வயது வரை அந்த குரு திசையில் தான் அவருக்கு நிறைய பணங்காசு வந்தது. அவர் மற்றவர்களால் அஞ்சப்படத்தக்கவராக இருப்பினும் கூட கடவுளுடைய அனுகிரகத்தினால் அவருக்கு பணங்காசு நிறைய வந்து சேர்ந்தது. அரமனை கட்டி வாழவில்லை, ஆனால் வனத்தில் ராஜாவை போல் ஆண்ட காலம் அதுதான். அதிக ஸ்பேர்புகளோடு இருந்த நிலை அப்பொழுதுதான். அப்போ பணம் நிறைய வந்து சேர்ந்த காலகட்டங்களில் அவருக்கு இன்னும் சொல்ல போனால் தேசம் பூராவும் ரசிகர்களும் இருந்தார்கள், எதிர்ப்புகளும் இருந்தது. அந்த நிலையில் அவர் வாழ்ந்து வந்த நிலை அதுதான். இன்னொன்று என்னவென்றால் இந்த 9, 10 சுக்கிரனும் 9ஆம் அதிபதியாகிய சுக்கிரனும் 10ஆம் அதிபனாகிய செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்கள். 9, 10 அதிபர்கள் ஒருவர் வீட்டில் மற்றொருவர் பரிவர்த்தனை ஆகியிருக்கும் நிலை. பேர்ப்பு நவாம்சத்தை பார்ப்போமையாகில் நவாம்சத்தில் மீன லக்னம் மீனராசி. மீன லக்னத்தில் லக்னாதிபதியாகிய குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறார்.
திரிகோணாதிபதி அஞ்சாம் திரிகோணாதிபதியாகிய சந்திர பகவானும் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். மீன லக்னம் மீன ராசி, இவருடைய ஜாதகம் நவாம்சத்தில் சிறப்பாக அமைந்துள்ளது. அதேபோன்று அதனால தான் இவர் வாழ் இந்த குரு திசையின் காலத்தில் மிக சிறப்பாக நல்லபடியாக இவருடைய வாழ்க்கை அமைப்பு வன வாழ்க்கையாக இருந்தாலும் அநேகமாக நிறைய பணங்காசு வருமானத்தோடு நல்ல நிலையில் இருந்தார். அதே போன்று இவருடைய பிரவேசம் 12 இடத்தில் பார்க்க போனால் பிறந்த ஜாதகத்திலும் சூரியன் பிரவேசத்தில் அமர்ந்து பகை பெற்ற நிலையில் இருந்தார். அதாவது அரசு சம்பந்தப்பட்ட கிரகமாகிய சூரியன் ராசி கட்டத்தில் பார்க்கும்போது கும்பத்துக்கு 12 இடமாகிய மகரத்தில் பகை பெற்று அமர்ந்திருந்தார். அதே போன்று அஷ்டமாதிபதி திரிகோணத்தில் அமர்ந்திருந்தார் ராசி கட்டத்தில். இங்கு பார்க்கும்போது மீன லக்னம் மீன ராசிக்கு அஷ்டமாதிபதி ஆகிய சுக்கர பகவான் வந்து சுக்கர பகவான் சூரியனோடு சேர்ந்து பிரவேசமாகிய கும்பத்தில் அமர்ந்துள்ளார். அஷ்டமாதிபதி கும்பத்தில் பிரவேசத்தில் சூரியன் கூட பகை கிரகமாகிய அரசு கிரகமாகிய சூரியன் கூட சேர்ந்து அமர்ந்தபடியால் தான் இவருடைய அரசு சம்பந்தமாக அரசு பகையால் அரசு சம்பந்தமாக இவருக்கு மரணம் ஏற்பட வாய்ப்பு. அதுதான் காரணம். 7 நாட்டு சனி உடல் சனி அவர் பிறந்த காலகட்டம். முதல் சுற்று சனி, 7 நாட்டு சனி முதல் சுற்று. அதை என்ன சொல்வார்கள் என்று சொல்ல போனால் மங்கு சனி என்று சொல்வார்கள். அந்த காலகட்டத்தில் 7 சனியில் உடல் சனி நடக்கும்போது அவர் பிறந்த காலகட்டம், சரிங்களா? அப்பொழுது இவர் லக்னாதிபதி யார் என்று கேட்டால் லக்னாதிபதியும் சனி பகவான் தான், கும்ப லக்னம். அவர் 8 இடத்தில் அஷ்டமத்தில் வந்து கன்னியா ராசியில் அஷ்டமத்தில் வந்து அமர்ந்து விட்டார். அது லக்னாதிபதியின் மறைவு பெற்ற இடம். அந்த கன்னியா ராசி என்பது சனி கிரகத்துக்கு நட்பு கிரக வீடு தான். அதே சமயத்தில் அந்த அஷ்டமாதிபதி ஆகிய புதன் பகவான் 9 திருவோணத்தில் தனுசுவில் போய் அமர்ந்து இருக்கிறார். அது ஒரு வகையில் அவருக்கு சிறப்பு தான், அஷ்டமாதிபதி கெட்டு போகவில்லை. இருப்பினும் கூட என்னவென்று கேட்டால் அந்த கன்னியா ராசியில் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கிறது என்று சொல்ல போனால் சூரியனுடைய நட்சத்திரம். இவர் பிறந்தது சூரியனுடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். அதே மாதிரி அதே கன்னியா ராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் அங்கு சித்திரை நட்சத்திரமும் இருக்கிறது. அப்படி உள்ள காலகட்டத்தில் அவர் பிறந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து கும்ப லக்னத்தில் விரயஸ்தானத்தில் 12 இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அந்த சூரியன் யார் என்றால் அரசு கிரகம், ராஜா என்று சொல்லலாம், அரசாங்கம். கும்ப லக்னத்திற்கு விரயஸ்தானமாகிய 12 இடத்தில் உள்ளது சூரியன் கிரகம். அதே மாதிரி அந்த சூரியன் இருப்பிடம் என்னவென்றால் சூரியனோடு கூட செவ்வாயினுடைய நட்சத்திரமாகிய அபிட்ட நட்சத்திரமும் அந்த கும்ப மகரத்தில் அமர்ந்துள்ளது. அந்த மகரத்தில் சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திராட நட்சத்திரமும் அதில் அமைந்துள்ளது. ஆகினால் என்னவென்று கேட்டால் அவருடைய பிறப்பில் வந்து லக்னாதிபதி 8 இடத்தில் போய் மறைவு பெற்று விட்டார். அங்கு அந்த 8 இடத்தில் அந்த லக்னாதிபதியாகிய சனி பகவானுக்கு அரசு சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திர நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரம் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் 2 நட்சத்திரங்கள் பிடியில் அந்த லக்னாதிபதி போய் அமர்வு பெற்று விட்டார். ஒன்று, இவர் பிறந்தது வந்து சூரிய திசை. எதேச்ச பொதுவாக பார்க்க போனோமேனால் 6 திசை எந்த திசை வருகிறதோ அந்த திசை ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் முடிவை பார்க்கக்கூடிய காலகட்டம் என்று சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது என்னவென்றால் இவருடைய 6 இவர் சூரிய திசைக்கு 6 திசையாக வரக்கூடிய திசை என்னவென்றால் சனி திசை வருகிறது. சூரிய திசைக்கு 2 திசை சந்திர திசை, அடுத்தது செவ்வாய் திசை, அடுத்தது ராகு திசை, அதற்கு அடுத்து வருவது குரு திசை, 6 திசை சனி திசை. அந்த சனி திசை அந்த சனி திசை என்னவென்றால் இவர் லக்னாதிபதியும் சனி பகவான். லக்னாதிபதியுடைய திசை 6 திசை, ஆனால் லக்னாதிபதியாகிய சனி பகவான் அட்டமத்தில் போய் அமர்ந்து மறைவு பெற்று விட்டார். இது ஒரு காரணம்னு சொல்லலாம், சனி பகவான் 8 வீட்டில் போய் மறைவு பெற்றுள்ளார். ஒன்று, இன்னொன்று அவர் கூட இருப்பது யார் என்றால் சந்திரன். சந்திரன் வந்து ராசியாதிபதி ராசி கிரகம ராசி சந்திரன், அதாவது வந்து கன்னியா ராசி என்று சொல்லுவது. சந்திரன் இருக்கும் இடம் தான் ராசி. அப்போ இந்த சந்திரன் யார் என்றால் 6 அதிபதியாகி இருக்கிறார். அந்த சந்திரன் கும்ப லக்னத்துக்கு 6 அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் வந்து 6 அதிபதி யார் என்றால் பகை ஸ்தானாதிபதி, சத்ரு ஸ்தானாதிபதி, கடன், ரோகம், பகை, வியாதி இவைகளை கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த 6 இடம். அந்த 6 இடத்த அதிபதி வந்து லக்னாதிபதியோடு சேர்ந்து 8 இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது சனிக்கிரகம் உட்கார்ந்திருக்கிற சனி பகவான் லக்னாதிபதி உட்கார்ந்திருக்கிற அந்த கன்னியா ராசி
இவருக்கு நட்பு ஸ்தானம் என்று அந்த சனிக்கு நட்பு ஸ்தானம் தான், நட்பு கிரகத்தினுடைய வீடு புதனுடைய வீடு, கன்னியராசி நட்பு கிரகத்தினுடைய வீடு. அப்போ அந்த கன்னியராசியுடைய அதிபதியாகிய புதன் பகவான் திரிகோணத்தில் போய் குருவனுடைய வீட்டில் ஒன்பதாம் திரிகோணத்தில் போய் அமர்ந்துள்ளார், சரிங்களா. அப்போ அவர் அமர்ந்துள்ள இடமும் அரிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார், தனுசுவில் ராம லாபஸ்தானத்தில் போய் அருமையாக அமர்ந்துள்ளார். ஜாதகருக்கும் எந்த ஒரு விபத்தும் இல்லை, ஆபத்தும் இல்லை. அதே சமயத்தில் அவர் அமர்ந்திருக்கிற அந்த கன்னியா ராசியில் பகை கிரகமாகிய சூரியனுடைய, இவர் பிறந்ததே சூரியனுடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தது ஒன்று. இன்னொன்று, அதே பகை கிரகமாகிய செவ்வாயினுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமும் அதில் அமர்ந்துள்ளது. கூட ஆறாம் அதிபதியாகிய சந்திரனும் அதில் இருக்கிறார். இது வந்து என்னவென்றால் இவருடைய மரணத்துக்குள்ள ஏதுவாக உள்ள கிரக நிலைகள். அதோடு இவர் பிறந்தது வந்து ஏழரை சனியில் பிறந்துள்ளார். ஏழரை சனியில் உடல் சனி என்று சொல்லுவார்கள், உடல் சனியில் பிறந்த காலகட்டம் பிறந்துள்ளார். திரும்ப மறாவது முப்பதாவது வருடம் இவர் பிறந்தது மங்கு சனி. அதற்கு அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது முப்பதாவது வருடத்தில் பொங்கு சனி என்று சொல்லுவார்கள். அப்பொழுது என்னவென்றால் தசாபுத்தி என்னவென்றால் இவருக்கு செவ்வாய் புத்தி முடிந்து பதினேழாவது வயதில் செவ்வாய் புத்தி முடிந்து ராகுபுத்தி ஆரம்பிக்கிறது. அந்த காலகட்டங்கள் அந்த காலகட்டங்களில் தான் இவருடைய வாழ்க்கையில் வனத்தில் வாசம் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள். அப்போது தான் எதிரியான சில காரியங்களை இவர் சந்திக்க வேண்டியது, போர் குணங்கள், எதிரியை தோஷம் செய்வது, இது போன்ற போர் குணங்கள் நிறைந்த அந்த காலகட்டம் இந்த ராகு திசையில் நடந்தது. அப்போது தான் உலகம் பூராவும் இவருக்கு பெயர் ஏற்பட்டது, ஒரு போராளி போல் தெரிந்தார். அந்த காலகட்டங்களில் வனவாசம் தான். பொதுவாக கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்கள் என்னவென்றால் கும்பலக்கணம் கும்பராசியில் யார் இருக்கிறார்கள் என்றால் ராகுவினுடைய நட்சத்திரமாகிய சதய நட்சத்திரம் அதில் உள்ளது, சதயம் சதய நட்சத்திரம் அதில் உள்ளது. அப்போ ராகு பகவான் என்னவென்றால் கரும்பாம்பு என்று சொல்லுவார்கள். அந்த கரும்பாம்பு எங்கு இருக்கும் என்றால் வனத்தில், வனத்திலும் புதர்களிலும் அங்கு திரிவது தான். பொதுவாக அந்த ராகுவினுடைய நட்சத்திரத்திலோ ராகு திசையிலோ பிறந்தவர்கள் தொழில் சம்பந்தமாக அவருடைய காலங்கள் எல்லாம் வெளியூர் பயணம் இல்லை என்றால் வனவாசம் போன்ற அமைப்புள்ள அந்த வாழ்க்கை அவருடைய சம்பாத்தியமெல்லாம் அப்படி தான் அமையும். ஸ்ரீராமருடைய நட்சத்திரமும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் கும்பராசி. ஓரளவு இதை ஒப்பிட்டு பார்க்க போனால் இவருடைய வாழ்க்கை நிலை கூட ராமருடைய வாழ்க்கை போலே அமைந்துள்ளது. அவரும் வனவாசம் சென்றவர் தான். அதே போன்று இவருடைய அமைப்பும் வனத்தில் வாசம் செய்ய வேண்டியது, வனத்தை கொண்டு பிழைப்பது, வனத்தில் ஒரு அரசு போல் ஆளுகை செய்வது, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இவருடைய ஜாதகத்தில் உள்ளது. பொதுவாக பார்க்க போனால் இவருக்கு மரணத்தை குறிக்கக்கூடிய அந்த இது என்னவென்றால் அஷ்டம சனி திசை ஆறாவது திசையாக வருகிறது. ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகருக்கு ஆறாவது திசை வறுமையானால் அது மாரக திசை என்று ஒரு அனுமானம் உண்டு. இவருக்கு பார்க்கும்போது இதை அடித்து நாம் சொல்ல போனோம்னா லக்னாதிபதி எட்டில் போய் மறைவு பெற்று விட்டார், எட்டாம் இடத்தில் போய் மறைவு பெற்று விட்டார். அதே போன்று அந்த எட்டாம் அதிபதியோடு சத்துரு ஸ்தானாதிபதியாகிய சந்திரனும் கூட அந்த எட்டில் வந்து அமர்ந்துள்ளார். இவருக்கு அரசு எதிர்ப்பு தான், ஏன்னா அரசு பகை. ஏன்னா இவருடைய லக்னத்துக்கு இவருடைய லக்னத்தில் கும்ப லக்னத்துக்கு வேற ஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்துள்ளார். அப்படி என்றால் அரசை அலட்சியப்படுத்துவது, சரிங்களா, அரசை அலட்சியப்படுத்துவது, அரசு காரியங்களை செய்ய விடாமல் தன்னாதிக்கம் தன்னுடைய இது போன்ற இவருடைய செய்கைகள் நடப்பது, அது சூரியன் வந்து பகை பெற்றது தான். அரசு பகை தான். சூரியன் எந்த இடத்துல எதுக்கு பகை? வரையஸ்தானத்தில், பன்னிரெண்டாம் இடத்தில். பன்னிரெண்டாம் இடம் வரையஸ்தானத்தில் போய் சூரியன் பகை பெற்றுள்ளார். யார் இடத்துல பகை? சனி பகவானுக்கு பகை கிரகம் சூரியன், சனி கிரகம் சனி கிரகத்துக்கு நேர் பகை கிரகம் சூரியன். அப்பொழுது மகனுமே தகப்பனும் மகனும் தான். அப்படி இருக்கும்போது கும்ப லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடமாகிய மகரத்தில் போய் சூரியன் அமர்ந்துள்ளார். அப்படியானால் பன்னிரெண்டாம் இடம் இவருக்கு லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு வரையஸ்தானம் என்று சொல்வது பன்னிரெண்டாம் இடமாகிய மகரம், அங்கு சூரியன் அமர்ந்துள்ளார். அப்படி என்றால் அரசு கிரகமாகிய சூரியன் அமர்ந்திருக்கும் போது இவருக்கு வந்து இவருடைய இவருக்கு முன்னோக்கி அரசு செல்ல முடியாதபடி தடை தான். அப்படி என்றால் அரசு தடை, அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மிஞ்சி, அரசை மிஞ்சி இவருடைய காரியங்கள் செயல்படுவது போல் அமைந்தது கிரக அமைப்பு தான்.
அப்ப அரசு பகைதான். அப்ப இந்த சூரியன் என்னவென்றால் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் பிரதேசத்தில் சூரியன் பகை பெற்று சூரியன் இருந்தாலும் கூட சூரியன் வலிமை பெற்றவராய் இருந்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சொந்த நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் கூட மகரத்தில் உள்ளது. அதே போன்று தேவ சேனாதிபதியாகிய செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவித்தமும் அந்த மகரத்தில் உள்ளது. ஆகையினால் சூரியன் அது பொதுவாக அரசு பகை அரசு அலட்சியப்படுத்தப்பட்டாலும் கூட அரசுடைய காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த தன்மைகள் உத்திராட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரமாகிய அவிட்ட நட்சத்திரம் இரண்டும் அந்த அரசுக்கு வந்து ஒரு அந்த சூரியனுக்கு பலத்தை தான் தந்தது. அதனால் அரசு பகை பெற்றாலும் அரசே மிஞ்சி இருந்தது. இதைத்தான் கிரக ரீதியாக சொல்லலாம். அதே போன்று லக்னாதிபதியாகிய சனி பகவான் போருக்கு சனி பகவான் கன்னியில் அமர்ந்திருந்தாலும் கன்னிராசியில் அமர்ந்திருந்தாலும் அங்கு இருப்பது இவர் பிறந்ததே அரசு நட்சத்திரமாக சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர். அங்கும் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் வலிமை. அதே போன்று செவ்வாய் சேனாதிபதி என்ற காவல்துறை கூட சொல்லலாம். அதனுடைய பலமும் அங்கே அதிகரிக்க காரணம் என்னவென்றால் அங்கே கிருத்திகை நட்சத்திரம் கனியில் உள்ளது. அங்கு கூட இந்த லக்னாதிபதிக்கு அதிக பலம் இல்லை. இந்த காரணங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவருக்கு வந்து சனி திசையாகிய ஆறாவது திசையில் புதன் புத்தியில் அவருக்கு மரணம் இல்லை. புதன் புத்திக்கு அடுத்து கேது புத்தி. கேது என்றால் விஷம்தான், பாம்பு நச்சு பாம்பு. அப்போ கேது புத்தி ஆரம்ப காலத்தில் இவருக்கு மரணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதைத்தான் முன்பு ஜோதிடர் சொல்லியிருக்கலாம். என்னுடைய அனுமானமும் அதுதான். அப்போ என்ன அவருடைய வயதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது 57வது வயது நடக்கையில் நடப்பின் காலத்தில் 10வது மாதம் இறுதி காலகட்டத்தில் மரணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது என்னவென்று கேட்டீங்கன்னா அந்த மரணம் எப்படி என்று கேட்டால் அது கேது புத்தியில் நடந்தது. அதை சொல்லலாம். 57வது வயசுல வந்து 10வது மாதத்தில் கேது எந்த இடத்துல இருந்தார்? அவர் 7ஆம் இடத்தில் நேர் பார்வை லக்னத்தை பார்த்தது. என்ன என்ன லக்னம்? அது கும்ப லக்னத்தை சிம்ம லக்னத்தில் அமர்ந்த கேது பகவான் 7ஆம் பார்வையாக கும்ப லக்னத்தை இவருடைய லக்னத்தை பார்த்தது. எது கேது? கேது. கேது ஒரு விஷக்கிரகம். ஓ, சர்ப்பம். ராகுவும் சர்ப்பம் தான். இருந்தாலும் அந்த ராகு யார் என்றால் பத்ரகாளி, பராசக்தியை சொல்லலாம். அதே மாதிரி கும்ப லக்னம் கும்ப ராசிகாரர்களுக்கு யாரு அந்த கும்ப லக்னம் கும்ப ராசி யாரு அமர்ந்திருப்பது யாருடைய அனுகூலம் அங்கு உண்டு என்று சொன்னால் கும்ப முனிவராகிய அகஸ்திய மகாமுனிவருடைய அம்சம் அங்கு உண்டு. கும்ப லக்னத்தில் கும்பலிங்கேஸ்வரர் சிவனுடைய அமைப்பும் அங்கு உண்டு. அதே மாதிரி அன்னை பத்ரகாளியுடைய அம்சமும் அங்கு உண்டு. ராகு என்றாலே பத்ரகாளி, துர்கை இப்படி. அதே சமயத்தில் இவரை பற்றி நாம் சொல்ல போனோமேனால் உலகத்தால் மற்றவர்களால் எப்படி என்றுமான எப்படி இருப்பினும் கூட இவர் வந்து ஒரு இறைபக்தர். இவர் ஒரு ஜாதக ரீதியாக பார்க்க போனாலும் ஒரு இவர் ஒரு இறைபக்தர். அதே சமயத்தில் எப்படி இறைபக்தர்னு எதை வச்சு சொல்றீங்க? இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளாரே. சொல்லில் பொய் இருக்காது, சொல்லில் உறுதி இருக்கும், சொல்லில் உண்மை இருக்கும். வாக்கு சனத்தில் குரு பகவான், லக்னத்தில் இருப்பது அகஸ்திய முனிவர். கும்ப முனிவர் ஆகிய அகஸ்தியர் முனிவருடைய அனுகூலம் சகாயம் அங்கு உண்டு கும்ப லக்னத்தில். ராசிகள் 12 ராசிகளில் கும்ப லக்னம் கும்ப ராசிக்கு ஒரு மேன்மையான ஒரு இறைவனுடைய ஒரு அனுகூலம் இந்த கும்ப லக்னம் கும்ப ராசிக்கு உண்டு. ஏனென்றால் கும்பராசி வந்து புண்ணிய காரியங்களுக்கு கும்பம், கும்பாபிஷேகம் நடப்பது கும்பம், வேதியர்கள் நற்காரியங்களுக்காக அந்த கும்பத்தை குடி ஒரு குடிபோக வேண்டுமானால் கும்பம், நன்மை தீன்மை நற்காரியங்கள் அனைத்திற்கும் அந்த கும்பத்தை வைத்து கும்ப கலசத்தை வைத்தால் நற்காரியங்கள் அனைத்தும் செய்வார்கள். அப்படி என்றால் ஒரு இறைவனுடைய அனுகூலம் பெற்ற அந்த லக்னம் ராசி கும்பம் தான். சரி, இப்போ வந்து வீரப்பனார் வந்து மனத்துக்குள்ளே போகும்போது அவர் அப்போ என்ன அப்போ என்ன ராசி என்ன அவருடைய அமைப்பு இருக்கும்? அவர் வனத்துக்குள் செல்லும்போது 17வது வயசு காலகட்டத்தில் அவர் வனத்துக்குள் சென்றார். 17 வயது 13வது வயதிற்கு மேல அவர் வன வாழ்க்கை தான். ஏனென்றால் அப்போது செவ்வாய் திசை ஆரம்பம். எத்தனாவது வயதில் அவருக்கு ஆரம்பிக்குது? 13வது வயசிலேயே அவர் வயசு வந்த காலகட்டத்தில் அவர் வனத்துக்கு சிக்கம் அவருக்கு செவ்வாய் திசை. 13 வயசிலேயே வன வாழ்க்கை துவக்கம், வனத்துக்கு போவது செல்வது வருவது பிழைப்பு சம்பந்தமாக இது போன்ற காரியங்களில் ஈடுபது 13வது இளம் பருவத்திலே சென்றது தான்.
சரிங்கய்யா. அதன் பிறகு செவ்வாய் திசை 17 வயது வரைக்கும், 17 வயசு 3 மாசம் 11 நாட்கள் வரைக்கும் செவ்வாய் திசை. அந்த செவ்வாய் திசை நடப்பில் தான் அவருடைய தொழிலோ அவருடைய செயல்கள் வந்து ஒரு ஆரம்ப ஈடுபாடு ஏற்பட்டது செவ்வாய் திசையினுடைய காலத்தில். ராகு திசை ஆரம்பிக்கும் போது வனத்திற்கு சென்று விட்டார். அப்ப வனவாழ்க்கை 35 வயது, ராகு திசை 35 வருடம் 35 வயசு 3 மாசம் 11 நாள் வரைக்கும் ராகு திசை. அந்த ராகு திசையில் தான் ராகு துஷ்டத்தனமான லக்னத்திலே ராகு பத்ரகாளி துர்க்கை என்று சொல்லலாம், பாம்புனுடைய அந்த செயல்பாடு பாம்பு சீரல் சரிங்களா. அப்ப விரைஸ்தானத்தில் வந்து அரசு கிரகமாகிய சூரியன் அமர்ந்திருக்கிறார். அப்ப அரசுக்கு நேர் விரோதமான செயல்கள் துஷ்டத்தனங்கள் இருந்தாலும் இந்த 2 இடத்தில் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் ஓரளவு நேர்மை உண்டு சரிங்களா, நேர்மை உண்டு. அதே சமயத்தில் கும்ப லக்னமாகி விட்டார். கும்ப லக்னமாகி போனதால் கும்ப லக்னம் என்றால் நியாய நீதியை கடைபிடிப்பவர். பொங்குச்செடி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டைமிங்ல வந்து அவரு காலகட்டங்களில் நிறைய பணம் வீரப்பனார்னு வீரப்பன் பணம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பிறந்தது மங்குசனி, பிறப்பின் போது உடல் யாழ்ச்சனியில் உடல் சனி ஜென்ம சனியாக இருந்தது. ஒரு சுற்று முடிந்து 1.5 வருட காலம் முடிந்து அதன் பிறகு உடல் சனி 7 சனியில் மத்திய பாகத்தில் பிறந்தார். அதிலிருந்து 30 வருட காலம் மங்கு பொங்கு சனி ஆரம்பம், பிறந்தது மங்கு சனி அது முடிந்து விட்டது. அதன் பிறகு பொங்கு சனி எப்பொழுது என்றால் 30வது வயது முடிந்தவுடன் பொங்கு சனி ஆரம்பம். அப்போதுதான் செவ்வாய் ராகு திசை ஆதிக்கம் சரிங்களா. ராகு அதுவரை ராகு திசை போராட்டங்கள் தான். அப்ப 35 வயது வரை போராட்டங்களை சந்தித்தார். 35 வயதுக்கு மேற்கொண்டு வந்ததுதான் குரு பகவானுடைய திசை. 2 இடத்துல 2 இட அதிபதியாகிய குரு பகவானுடைய திசை. இவருடைய லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு 2 இடத்தில் குரு ஆட்சியாக உள்ளார். அப்ப இந்த குரு பகவான் குரு பகவானுடைய செயல்பாடுகள் என்றால் பணத்துக்கு அதிபதி ராஜா திசை என்று சொல்வார்கள் பொதுவாக. அந்த குரு பகவான் என்னவென்றால் லக்னத்துக்கு 2 இடத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் பணஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சியாய் அமைந்துள்ளார். அந்த காலகட்டங்களில் தான் குரு திசை ஆரம்பித்த உடனே 35 வயதிற்கு மேல் 51 வயது வரை குரு திசையில் சகல விதமான வசதி. அவருடைய வாழ்க்கை பாம்பு புற்றில் இருக்கும் கார்த்தியம் தெரியுமா அங்கங்கு தெரியுமா அப்படியே ஆகிவிட்டவர்கள் வாழ்க்கை நிலை. இருப்பினும் அந்த குரு திசை நடக்கும்போது தான் இவருக்கு அதிக பண வருமானம் செல்வாக்கு தேவைக்குமிஞ்ச பணம் நல்ல ஒரு ராஜபோக வனத்தில் இருந்தாலும் வனத்தில் ஒரு ராஜாவை போன்ற அந்த தன்மை ஏற்பட்டது. அந்த 51 வயது குரு திசை காலகட்டங்களில் நடந்தது. 6வது திசையாக சனி திசையும் வந்தது. அப்போதுதான் அவருக்கு வாழ்க்கை முடிவு. சனி திசையும் வந்தது லக்னாதிபதி திசை. லக்னாதிபதி 8 போய் மறைவு பெற்று விட்டார் சரிங்களா. அதே மாதிரி சனி திசை 6வது திசையாக சனி திசையும் வந்தது லக்னாதிபதி திசை தான். புதன் புத்தி முடிந்து கேது புத்தி வந்த காலகட்டத்தில் அவருக்கு மரணம். அப்போ இந்த புதன் புத்தி 2 வருஷம் 8 மாதம் 9 நாள் இந்த காலகட்டங்களில் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் போய் குருவனுடைய வீட்டில் லாபஸ்தானத்தை 11வது இடத்தில் அமர்ந்தபடியால் மரணம் இல்லை. 7வது இடத்தில் லக்னத்துக்கு 7வது இடத்தில் இரு அமர்ந்த கேது நேர் பார்வையாக லக்னத்தை பார்த்தது. அந்த காலகட்டத்தில்தான் கேது இங்கு என்பது சர்ப்பம் விஷம். அந்த அவன் வந்து ஒரு 6ஆம் அதிபதி கூட சேர்ந்தமையால் அந்த காலகட்டங்களில் மரணத்துக்குள்ள வாய்ப்பு அந்த காலகட்டம் தான் கேது புத்தியில் மரணம். இன்று வீரப்பன் சமாதிக்கு அநேக மக்கள் வந்து வணங்குகிறார்களே என்ன காரணம்? இது ஒரு அதிசயம் தானே. ஒரு துஷ்டதனம் மிக்கவர் அனைத்து மக்களும் பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வீரமிக்க ஒரு மனிதர் அப்படியெல்லாம் இருந்தவர் சமூகத்தால் அஞ்சப்பட்டவர்களுக்கு என்று கூட சொல்லலாம். ஆனால் இன்று அவருடைய சமாதியில் அநேக மக்கள் வந்து வணங்குகிறார்களே என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. அதுதான் கும்ப லக்கணம், அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். பொதுவாக நவகிரகங்கள் 9 இந்த சனி பகவான் இருக்கிறாரே அவர் ஒரு தன்னிகரற்ற கிரகம், நல்லதையே செய்வார். ஆசிரியர் போன்ற அந்த கிரகம் பாவம் செய்பவனை சிச்சிப்பார், நல்ல புத்தியை கொடுப்பார். சிச்சித்து பிறகு அவனுக்கு என்ன நன்மையோ அந்த நன்மைகளை 3வது இடத்துக்கு 7 நாட்டு சனியின் காலத்தில் சிச்சிக்கக்கூடிய அதே கிரகம் 3வது இடத்துக்கு சென்று விட்டால் அவருக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். அது சனி கிரகத்துடைய தன்மை. இவருடைய லக்னாதிபதி 8வது இடத்தில் போய் மறைவு பெற்று விட்டார்.
மறைவு பெற்று மரணம் ஏற்பட்டது. இருப்பினும் அந்த கும்ப லக்கணம் கும்ப ராசி என்ன செய்யுமோ அது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மக்களால் போற்றப்படுவார், மக்களால் வணங்கப்படக்கூட செய்யும் அந்த லக்னம் அந்த அமைப்பு அது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு துஷ்டனாக இருந்தார், மற்றவர்களால் அஞ்சப்படத்தக்கவராக இருந்தார், அரசுக்கு எதிரணியாக இருந்த ஒரு மனிதர். ஆனால் இந்த அநேக மக்கள் அவர் போய் வணங்குகிறார்கள் என்றால், அவர் சமாதியில் போய் நீரிட்டு கொண்டு வணங்கி வருகிறார்கள் என்றால் அதுதான் அவருடைய பிறப்பின் ரகசியம். ஆனால் உண்மையுள்ளவர். இது வரைக்கும் வீரப்பனாருடைய ஜோதிட ஜாதகத்தை பத்தி எல்லா விஷயங்களையும் தெளிவா ஒவ்வொன்றாக தெளிவா சொன்னீங்க, உண்மையாலுமே அற்புதமா சொன்னீங்க ஐயா. இதனுடைய இது எல்லா அனைத்து மக்களுமே இதை பார்த்து ரசிக்கிட்டோம். நன்றி, வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அனைவரும்.